தமிழகத்துல 35 இடங்களை மீண்டும் இந்தியா கூட்டணி திமுக தான் கைப்பற்றும் அப்படின்னு ஒரு ஆங்கில ஊடகம் வந்து கருத்து கணிப்பு போட்டிருக்கு. வந்து பாஜக வந்து 20% ஓட்டு பெற்றாலும் அண்ணா திமுக அதோட கம்மியா தான் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னங்க? அதாவது மிகப்பெரிய அளவிற்கு இது வந்து ஒரே ஒரு சின்ன திருத்தம். 35 சொல்லியிருக்காங்க, ஒட்டியை திறந்து பார்த்தா 40 இருக்கும். இங்கே 40 இருக்காது, இந்தியா பூராவிலேயே 400 இருக்கும். அதுதான், ஆகவே கூட்டணி இவர்களுடைய யூகங்களெல்லாம் தாண்டி இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் மக்களுடைய வேதனை அந்த அளவிற்கு இருக்கிறது. இந்தியா முழுவதும், தென்னாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஏனென்றால் மணிப்பூருக்கே போகாத ஒரு பிரதமரை பெற்றிருக்கிறோம் என்று வடகிழக்கில் பூரா முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் பக்கத்திலேயே வர முடியாத, எங்களுக்கு தேர்தல் நடத்தாத ஒருத்தர் இருக்காருன்னு காஷ்மீரில் சொல்லிகிட்டு இருக்காங்க. தென்னாட்டு பக்கம் வரவே முடியாது, சும்மா வந்து ஷோ காட்டலாம் அவ்வளோதான் தவிர, பாவம் அண்ணாமலைக்கு வழி அனுப்புகிற விழாவை நடத்துகிறாரே தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. ஆகவே தான் இங்கே அவர்கள் திமுக கூட்டணி என்பது இருக்கிறத மக்கள் கூட்டணி, வேறு ஒன்றுமே இல்லை. அது வந்து கொள்கை அடிப்படையில் இருக்க கூட்டணி, பதவிக்காக கூட்டணி இல்லை. இந்த கூட்டணியிலேருந்து யாராவது வெளியே போகிறாங்கன்ற பிரச்சனை வருதா? வராது. இன்னும் பல பேர் சேர்றதுக்கு தான் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இடம் இல்லைங்க, நீங்கள் எல்லாம் அடுத்த கியூவில் நில்லுங்க அப்படின்னு தலைமை சொல்லக்கூடிய அளவில் இருக்க தவிர வேறு. ஆகவே தான் அந்த எந்த கருத்துக்கணிப்பு எல்லாம் தாண்டி முழுமையாக எப்படி சென்ற தேர்தலிலே நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி இங்கே வெல்வது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் வென்று மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும். அதை என்னதான் அவர்கள் மாற்றி மாற்றி ஊடகங்கள் சொன்னாலும் நடைமுறை இருக்கும். ஆகவே தான் இந்த பொதுவாக இந்த வாக்கு எண்ணிக்கை இந்த கருத்து கணிப்பு எல்லாம் இல்லை, கருத்து கணிப்பை தாண்டி மக்கள் கணிப்பை பார்க்கணும். நாங்கள் மக்களோடு பழகிறவங்க, தினசரி மக்களோடு போய்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். ஆகவே வடபுலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தொடர்பாக நிற்கிறார்கள், அதற்கு அடையாளம்தான் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது. எனவே தான் யாரும் இந்த கூட்டணியை விட்டு மிகப்பெரிய அளவுக்கு போக மாட்டாங்க. சில சருகுகள் உதிர்ந்திருக்கலாம், அதுதான் மிகவும். ஐயா, இப்போ சமூக நீதி பேசுகின்ற திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு அவர் எல்முருகனை வந்து அவர் தவறாக பேசிட்டாரு அப்படின்னு பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க. அவருக்கு எதிராக போய் வந்து தேசிய தாழ்த்தப்படுற ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க? அதாவதுங்க, அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருந்தால், யார் முருகன், தமிழ்நாட்டுடைய நலத்தை காப்பாற்றுவதற்காக இருந்தால் கோடானு கோடி மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பதில் ஒரு ரூபா கூட கொடுக்காமல் இருக்கிறாங்களேங்கிறது இவர் வாதாடி இருக்கணும். வாதாட வேண்டிய நேரத்தில் வாதாடி சொல்ல, ஒரே ஒரு மந்திரி நான் தான் இருக்கிறேன்னு சொல்கிறார். ஒரே ஒரு மந்திரி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது தான், ஆனால் அந்த ஒரே ஒரு மந்திரி மோடிக்கிட்ட போய் விருந்து பொங்கல் கொடுத்தா மட்டும் போதாது. பொங்கல் கொடுக்குற நேரத்துலையாவது கொஞ்சம் நீங்கள் பணம் கொடுங்க, எங்கள் மக்கள் இங்கே அவசியப்படுறாங்கன்னு என்னைக்காவது வாயை திறந்து கேட்டு இவர் நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லியிருந்தார்னா அந்த பதவிக்கு அவர் தகுதி உள்ளவர். அதனால் செய்யாதனால அவர் அந்த பதவிக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார். இது ஜாதியை வைத்ததல்ல, அவர் திறமையை வைத்தது, அவருடைய செயலின்மையை வைத்து கொண்டது. செயலின்மை உடையவர்கள் எங்கே இருந்தாலும் அதை சுட்டி காட்டுகிற நேரத்தில் அதில் ஜாதியை கொண்டு வந்து போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஜாதி கலவரத்தை உண்டாக்குறாங்களா? உடனே அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க? பாலு என்ன ஜாதின்னு ஆரம்பிப்பாங்களா? மிக முக்கியம். ஆகவே தான் இந்த ஜாதி கலவரம் செய்வதற்கு அடையாளப்படுத்துகிறான்னு சொல்லும்போது இவளை அடையாளம் காணணும், அதுதான் மிக முக்கியம். தமிழ்நாட்டில் உரிமை கேட்கும் போது ஜாதி கிடையாது, அதுதான் ஜனநாயகத்தில் ரொம்ப தெளிவாகவே அவர் என்ன சொல்கிறாரு, அவர் தகுதியற்றவர். அந்த அமைச்சராக இருக்க ஏன் தகுதியற்றவர்? பேச வேண்டிய நேரத்தில், வாதாட வேண்டிய நேரத்தில், பணம் பெற்று தர வேண்டிய நேரத்தில் அவர் தன்னுடைய கடமையை செய்யவில்லை. அதை சொல்லுகிற ஒருவர் மீது குறுக்க குறுக்க விட்டு சொல்ல விடாமல் கூட கடைசி நேரத்தை தான் தான் செய்யலை. அவர்கள் எதிர்கட்சியாக அதை செய்கிறார்கள்னா இவர் சும்மா இருந்திருக்கணும், அதையும் செய்கிறார் சொன்னபோது தான் அவர் சொன்னாரே தவிர அவர் ஜாதியை வைத்து சொல்லலை, இது சமூக நீதியை பொறுத்த அல்ல. உடனே அதுக்கு நேரடியாக பதில் சொல்லி இல்லை, நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கோம்னு சொல்ல முடியாதவர்கள் ஜாதி என்று ஒருவருக்குள்ளே போய் பூந்து கொடுத்துப்பாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய வித்தை, இதுதான் மோடி வித்தை, இதுதான் பிஜேபியினுடைய வித்தை. கேட்டால் திசை திருப்பி வேறு பக்கம் திசை திருப்புவாங்க, திருப்புவாதம் பண்ணுவாங்க, அதுக்கு அடையாளம் தான். இதில் அவர் கேட்டதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் ஜாதி பிரச்சனையே கிடையாது. இன்னும் கேட்டால் அதை விட ரொம்ப கொடுமையான அளவிற்கு மற்றவர்களை நடத்தி இருக்கிறார்களே, அப்போதெல்லாம் இவர் ஜாதியை சொன்னார்களா? ஸோ அந்த ஜாதியை மற்றவர்கள் சுட்டி காட்டினார்களா என்று பார்க்க வேண்டும்.
தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் மட்டும் எந்த கூட்டணியும் சேரலை, பாமகவும் தேமுதிகவும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? ஏலம் போடுற அரசியலை கொஞ்சம் மாற்றிங்கன்னு சொல்ல வர்றேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.